ஹலோ வெல்கம் டு பிரீதாஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான் நாலு மாசமா நாங்க வெளியிலேயே போகல ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்டிப்பா வாங்க வேண்டியது கூட வாங்க முடியாத சூழ்நிலையில வீட்லயே இருந்தோம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் போய் இந்த ஆதம்பாக்கத்துல சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் இருந்து அங்க எல்லா பொருளும் கிடைக்கும் சரி ஒரே இடமா போய் கடகடன் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலான்னு போய் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துட்டு தான் போகணும் போனோம் நாங்க எல்லாமே ரெண்டு மூணு பேர் போனோம் எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் போனோம் வந்தோம் நல்லபடி கிளீனா குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தயவு செஞ்சு வெளியில போங்க மற்ற நேரத்துல போகாதீங்க சரி இப்ப என்னன்னா வாங்கிட்டு வந்து பாக்கலாமா இது வந்து மல்டி பர்பஸ் பாஸ்கெட்டு இது ஆக்சுவலா நாங்க வாங்கினது வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்டை வச்சுக்கிறதுக்காக இதோட விலை வந்து 800 இந்த மாதிரி ரெண்டு ஆர்கனைசர் வாங்கினோம் இதோட விலை வந்து 110 ரூபாய் இதுல வந்து ஆக்சுவலா நாங்க எதுக்கு வாங்கினோம்னா இதுல மருந்தெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் இந்த பாட்டில் எல்லாம் வச்சா சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கணும் இன்னொன்னு வந்து இந்த எக்ஸ்ட்ரா சோப்பு பேஸ்ட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது இல்ல அதெல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாம் சரி இது மூடியோட இருக்கு சிலது வந்து ஆர்கனைசர்ஸ் மூடி இல்லாம இருக்கும் இது மூடியோட இருக்கு இது ரெண்டு வாங்கணும் இது மூடியோட இருக்கிறதுனால ஒன்னு மேல கீழே இல்ல நல்லா அடுக்கிட்டு அது மேலயோ நிறைய அடுக்கிட்டு இப்படி ஒன்னு மேல ஒன்னு வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இடம் அடைக்காம இருக்கும் இது பாருங்க இது ரெண்டு பேஸ்கெட் வாங்கணும் இதோட விலை வந்து அரௌண்ட் 200 இது ஆக்சுவலா எதுக்கு வாங்கணும்னா என் பேரனோட பொம்மைங்க நிறைய இது விளையாட்டு சாமான் ரெண்டு ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான் அது ரெண்டும் ஃபுல் ஆயிடுச்சு அதனால இது வாங்கியிருக்கோம் இது ரெண்டுத்துல போட்டு வைக்கலான்னு வேற எது கூட யூஸ் பண்ணாத இந்த மாதிரி மேட்டுங்க தோச்சு நல்லா துவச்சிட்டதுக்கு அப்புறம் காய் வச்சு கூட இதுல வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எது கூட யூஸ் பண்ணலாம் நாங்க வாங்கினது வந்து குழந்தையோட பொம்மைங்க போட்டு வைக்கிறது தான் இந்த மூணு மேட்டு வாங்கினோம் ஒன்னோட விலை வந்து 65 ரூபாய் 20 ரூபாய் 25 ரூபாய் தான் கூட முந்தி நிறைய தான் வாங்கிட்டு இருந்தோம் அது என்னன்னா கிளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகுது துவைக்கும் போது ஒரு மாதிரி மொடமொடன் ஆயிடுது இதுனா சாஃப்ட் ஆகுது பாருங்க ஈஸியா வந்து நம்ம கிளீன் பண்ணி போட முடியும் அதனால இந்த விலை கொஞ்சம் ஜாஸ்தியான கூட லைஃப் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினோம் அது இல்லாம அந்த 20 ரூபாய் 15 ரூபாய் வாங்குறது வந்து அப்படியே நூல் நூலா பிச்சு பிச்சு வருது நம்ம நடக்கும்போது கூட நம்ம பாதம் மாட்டிக்குது உள்ள அதனால இது நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி பாஸ்கெட் ரெண்டு வாங்கினோம் இதோட விலை 98 ரூபாய் இது வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம் நாங்கள் வாங்கினது வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினா அடுக்கி வைக்கிறதுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு இப்போ வந்து இது இந்த வந்து டபராங்க நிறைய வாங்கினோம் ஒரு 6-7 டபரா வாங்கினோம் அதோட விலை 1 டபராவோட விலை 50 ரூபாய் இப்போ எல்லாமே விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அப்புறம் இந்த டம்ளருங்க 6 டம்ளர் 1 டம்ளரோட விலை 42 ரூபாய் 6 டம்ளர் வாங்கணும் காஃபி டம்ளர் இது வந்து பூஜையில் வைக்கிறதுக்கு மனை அன்னபூரணி காமாட்சி மீனாட்சிலாம் இந்த இது இருக்குதுல்ல சிலை அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கினேன் இது வந்து 185 ரூபாய் ஒன்னோட விலை இது செட் ஆஃப் 6 ஸ்பூன்ஸ் 6 ஸ்பூன் இருக்குது இந்த 6 ஸ்பூனோட விலை வந்து 108 ரூபாய் இது அது வந்து சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ஸ்பூனு இது பெரிய சைஸ் இதோட விலை வந்து 140 ரூபாய் இது ஃபோக்கு இந்த ஃபோக் வாங்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இல்லாம பார்த்து வாங்க சிலதுல வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும் நம்ம வாயில வச்சா கூட அது கீறிடுற மாதிரி இந்த குழந்தைங்களாம் அது வேணும்னு கேக்குதுங்க அதனால வாங்கும் போதே இந்த பாருங்க ஒன்றும் ஆகல ரொம்ப சாஃப்டா இருக்குது நல்லா மழன்னு இருக்கு அதனால இந்த மாதிரியா பார்த்து வாங்குங்க இது 6 பீஸ் உள்ள ஃபோக்கு 180 ரூபாய் விலை பட்டர்ஃப்ளை பிராண்டு இந்த இதுதான் வந்து அந்த ஷார்ப்பா இல்லாம கிடைச்சது தேடி எடுத்தோம் இது சூப் ஸ்பூன்ஸ் இதுவும் 6 பீஸ் ஒன்னோட விலை 42 ரூபாய் இப்போ நிறைய சூப் எல்லாம் பசங்க கேக்குறாங்கல்ல அதுக்காக நான் எப்போ ஸ்டீல் சாமான்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன் ரொம்ப வருஷமாவே வச்சுட்டு இருக்கேன் நிறைய சாமானுங்க ஒன்னொன்னு 50 வருஷம் 60 வருஷம்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வச்சதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ஒன்னு விலை கொஞ்சம் அதிகமா கொடுத்து வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோம்னா நிறைய வருஷம் வரும் விலை கம்மியா வாங்கினா சீக்கிரம் இங்க எல்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் விட்டு போயிடுது அதனால நான் எப்பாவது தான் வாங்குவேன் வாங்கும் போது கொஞ்சம் நல்லா தெருப்பா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிப்பேன் ஸ்டிப்பா இருக்கணும் ஒரு மாதிரி தூக்கினாவே தெரியும் நம்மளுக்கு இந்த விரிச்சல் விடாது இதெல்லாம் சொல்லிட்டு
அந்த மாதிரி திக்கா இருக்கிற ஸ்பூன்ஸ் ஸ்பூன் இல்ல எந்த ஸ்டீல் சாமான இருந்தாலும் அந்த மாதிரி பாத்துவாங்க இது வந்து நெய் ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் 4 ரூபாய் அந்த நெய்ல அந்த டப்பால போறோம்ல அது போட்டு எடுப்பு இது கொஞ்சமா வரும் அந்த ஸ்பூனுக்கு போட்டா நிறைய வந்துருது அதனால இந்த மாதிரி வாங்குறேன் இந்த ரெண்டு ஒரு பக்கெட்டோ ஒரு மக்கோ வாங்குறோம் இதுவா கூட வாங்க முடியல கலர் காம்பினேஷன் எது இருக்குதோ அதை வச்சு நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே இது ரொம்ப கம்மியா தான் இருந்தது சரக்கு அவ்வளவு இல்லை அதனால வாங்கிட்டு வந்தோம் இந்த பக்கெட் வந்து 300 ரூபாய் இந்த மக்கு வந்து 70 ரூபாய் இது ஏன் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பா இருக்குது எவ்வளவு நாள் ஆனாலும் நல்லா இருக்கும் எல்லாம் இது கைண்ட் வந்துடுது அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலா தண்ணிலயே சில பேர் போட்டு வைக்கிறாங்க அந்த பக்கெட்ல இருக்க தண்ணிலயே போட்டுறாங்க அந்த மக்கு அப்படி போட வேண்டாம் இது இந்த இது இருந்ததுன்னா இப்படி மாட்டிட்டோம்னா அது தண்ணில படாது இல்லைன்னா தண்ணிலயே ஊறிட்டு இருந்தா இது குழ குழ குழனு ஆயிடும் அதனால யூஸ் பண்ணிட்டு இப்படி மாட்டிட்டு இருக்கும் எங்க வீட்டுல இருந்த ஒரு பக்கெட் உடஞ்சி 2 மாசம் ஆச்சு வாங்கவே முடியல சரின்னு இப்ப போகும்போது வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கேயுமே போக முடியாம இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா வேற வழி இல்ல நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும் சேஃபா இருக்கிறது தான் நல்லது